ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம உழவன் கதை. இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்குற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூலிகை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன மூலிகை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேய் மிரட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது இந்த இலையை வந்து பேய் மிரட்டி இலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இலையை கிள்ளி திரிச்சிட்டு விளக்குக்கு வந்து திரியா போடும்போது இந்த இலை வந்து திரிக்கு பதிலாக இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் பஞ்சுக்கு பதிலாக வந்து திரியா வந்து இதைத்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பஞ்சை வந்து நூல் ஆடைக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க, விளக்குக்கு திரியா இந்த இலையை யூஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து நம்ம இது எரியுதா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதுதான் பேய் மிரட்டி இலை. இது வந்து நாற்றுக்கள் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க. உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணி இந்த நாற்றுக்களை வாங்கிக்கலாம். இது வந்து நம்ம வில்லேஜ் சைடில் மட்டும்தான், அதாவது கிராமங்களில் தான் இருக்குது. மாடி தோட்டங்களில் வளர்க்குறதுக்கு ஒரு சின்ன இதில் வச்சு வளர்த்தா கூட நல்லா வளருங்க. இது வேணும்னா வந்து நம்ம கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட், இந்த இலையை இப்படி உருட்டி அப்படியே எண்ணெயில் நினச்சிட்டு வைக்கும்போது இப்படி அழகாக எரிய ஆரம்பிக்குதுங்க. இது வந்து நான் இதில் வச்சும் பார்த்தேன், இன்னொன்று வந்து எண்ணெய் போட்டு திரி போட்டும் வச்சு பார்த்தேன் எப்படி எரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லாவே எரியுதுங்க. இது வந்து நான் வந்து பட்டையாக வச்சுட்டேன், ஆனால் நல்லா உருட்டி வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா எரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதுக்கு நான் கற்பூரமோ எதுவுமே வந்து அதோட இலையில் வைக்கலை, டைரெக்டாக நெருப்பு அப்படியே வந்து நெருப்பு மட்டும்தான் இது பண்ணேன். நல்லா எரியுதுங்க. இது வந்து விளக்கு யூஸ் பண்ணும்போது, அதாவது விளக்குக்கு இதை திரியாக யூஸ் பண்ணும்போது வீட்டில் வந்து நல்லது பெருகும் அப்படின்ற மாதிரியும், துஷ்ட சக்தி ஏதாவது இருந்தால் வெளியே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எந்தளவுக்கு உண்மை அப்படின்றதெல்லாம் தெரியல. ஆனால் வந்து இது வந்து நம்ம விளக்கு வைக்கும்போது இதில் ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வருது. அதாவது நம்ம கோயிலில் வந்துட்டு கும்பாபிஷேகம் பண்ணால் அதில் நிறையா பொருட்கள் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதில் ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வந்து வருதுங்க. இது வந்து பூச்சி விரட்டியாகவும் செயல்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது நைட்டு வந்து நம்ம ஈவினிங் டைமில் கொசு விரட்டியாகவும் செயல்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ஈவினிங் டைமில் வந்து நம்ம விளக்கு வைக்கிறோம் அப்படின்னா அப்போ வந்து இந்த மாதிரி இலை போட்டு விளக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.